கண் கொண்டு கண்டேன் உன்னை தீனொழுகு இந்த முகவரி சொன்னாய் பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய் மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள் உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதம் வாணி அந்த அடிப்படையில் நாங்கள் இன்று பார்க்க போகும் அவ்யக்த வாணி 29/5/1977. இந்த அவ்யக்த வாணியை பார்க்க முன்பு நாங்கள் ஒரு வர்ணனை செய்து கொண்டு அவ்யக்த வாணியை வாசிப்போம். அனைவரும் சௌகரியமாக உங்களுடைய ஆசனத்தில் அமர்ந்திருந்து நன்றாக தந்து எங்களுக்கு தந்த தெய்வீக குணங்களை அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி. நான் ஆத்மா, ஆத்மாவாகிய நான்
இந்த சரீரமன்ற கோயிலில் பிரகாசமாக வீற்றிருக்கின்றேன். என் நெற்றியின் மத்தியில் ஜோதியாக ஒளி வீசிக்கொண்டிருக்கும் ஆற்றல் மிக்க ஒளியை நான் நன்றாக உணர்கின்றேன். நான் எப்பொழுது திவ்ய புறப்படுத்த பிராமண ஆத்மாவாக ஆனேனோ அன்றிலிருந்து என்னுடைய காரியங்கள் தெய்வீகமானதாகவும் அலௌகிகமானதாகவும் இருக்கின்றது. எனது வாழ்க்கை எனக்கு மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் வாழும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சேவை செய்வதாக இருக்கின்றது. என்னுடைய தெய்வீக குணங்களே எனது வாழ்க்கையின் உண்மையான அலங்காரங்களாகும். நான் தெய்வீக குணங்களால் அலங்கரித்த வண்ணமாக இருக்கின்றேன். தெய்வீக குணங்களால் எப்பொழுதும் அலங்கரிக்கப்பட்டிருப்பதனால் என்னுடைய வாழ்க்கை மலர்களைப் போல நறுமணம் வீசிய வண்ணம் இருக்கின்றது. நான் ஓர் ஆன்மீக ரோஜாவாக பிரகாசிக்கின்றேன். என்னுடைய தெய்வீக குணங்களின் நறுமணம் ரோஜா மலரிலிருந்து எவ்வாறு பரவுகின்றதோ அதைப்போல் என்னிடமிருந்து தெய்வீக குணத்தின் நறுமணம் இந்த அகிலமெல்லாம் பரவிக்கொண்டே இருக்கின்றது. நான் ஓர் தெய்வீக குணங்களால் நிரம்ப பெற்ற ஆத்மாவாக அமர்ந்திருக்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த வாணிக்கான தலைப்பு, முயற்சி செய்யும் வேகத்தில் தடை ஏற்படுவதற்கான காரணம் மற்றும் அதற்கான நிவாரணம். முயற்சி செய்யும் வேகத்தில் தடை ஏற்படுவதற்கான காரணம் மற்றும் அதற்கான நிவாரணம். நாங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம். எங்களுடைய முயற்சியில் தடை ஏற்பதற்கு காரணம் என்னவென்றால், எங்களுக்கிடையே ஏற்படுகின்ற வீணான எண்ணங்களின் புயல். வீணான எண்ணங்களின் புயல் வந்து அதிகமாக எங்களுக்குள்ளே உற்பத்தியாகும் பொழுது அதுதான் எங்களுடைய தடையாக அங்கு காணப்படுகின்றது. அதுதான் எங்களுடைய அந்த புருஷார்த்தத்துக்கு, எங்களுடைய முயற்சிக்கு தடையாக இருக்கின்றது. தந்தை என்ன கூறுகின்றார் என்பதை நாங்கள் வாணியில் வாசிப்போம். ஒவ்வொரு முயற்சியாளர்களும் அவரவர்களின் சக்திகளுக்கேற்றபடி முயற்சி செய்யும் மார்க்கத்தில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். பாப்தாதாவும் ஒவ்வொரு முயற்சியாளரின் வேகத்தை பார்க்கின்றார். ஒவ்வொருவரின் எதிரில் எந்த விதமான தடை வருகிறது மற்றும் எப்படி முழு முயற்சியோடு தடைகளை அழிப்பவர்களாக ஆகுகின்றார்கள் என்பதை தெரிந்திருக்கிறார்கள். சில நேரம் நிற்கின்றார்கள், சில நேரம் ஓடுகின்றார்கள் மற்றும் சில நேரம் உயரே தாண்டி செல்லவும் செய்கின்றார்கள். ஆனால் தடைகள் ஏன் வருகின்றன? அதன் காரணமாக
தீவிர முயற்சியாளரிலிருந்து வெறும் முயற்சியாளர் ஆகிவிடுகின்றார்கள். முன்னேறி செல்வதற்கு பதிலாக நிற்பவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். எஜமானன் மற்றும் மாஸ்டர் சர்வ சக்திவானுக்கு பதிலாக சோர்வுடையவராக மற்றும் அடிமையாக ஆகிவிடுகிறார்கள். இதற்கு என்ன காரணம்? மிக சிறு சிறு விஷயங்கள் ஆகும். எப்படி அன்றைய தினம் கூறியிருந்தோம், பெரும்பான்மையோரின் எதிரில் வீணான எண்ணங்களின் புயல்கள் அதிகமாக வருகின்றது என்பதே காரணமாகும். இதுதான் மூல காரணமாகும். வீணான எண்ணங்களின் புயல் அதிகமாக வருகின்றது இதுதான் மூல காரணமாகும். வீணான எண்ணம் வருவதற்கான ஆதாரம் நல்ல எண்ணம், அதாவது சுத்தமான சிந்தனை, ஞானத்தின் பொக்கிசத்தின் குறைவு என்பதாகும். கிடைத்த போதிலும் உபயோகிக்க தெரிவதில்லை, சேமிக்க தெரிவதில்லை, அல்லது அதற்கான விதி தெரிந்திருப்பதில்லை. இந்த காரணத்தினால் வளர்ச்சி அடைவதில்லை. ஞானம் கேட்ட, அதாவது கிடைத்தது, ஆனால் அந்த நேரம் அற்பகாலத்தின் குசி மற்றும் சக்தியை அனுபவம் செய்வதோடு முடித்து விடுகிறார்கள். எப்படி உலகியல் ரீதியில் சம்பாதித்த மற்றும் சாப்பிட்ட, கொஞ்சம் சாப்பிட்ட மற்றும் வீணாக செலவழித்த, இதே விதமாக தாரணை செய்யும் சக்தியின் பலவீனத்தின் காரணத்தினால், விதி மூலமாக வளர்ச்சியடைய செய்யாத காரணத்தினால், எப்பொழுதும் தன்னை ஞானம் மற்றும் சக்திகளின் பொக்கிசத்தால் காலியாக அனுபவம் செய்கிறார்கள். ஞானம் மற்றும் சக்திகளின் பொக்கிசம் அங்கே வந்து ஒன்றும் இல்லை, காலியாக இருப்பதாகத்தான் அனுபவம் செய்கிறார்கள். எனவே நிரந்தரமாக சக்திசாலியாக முடிவதில்லை, நிரந்தரமாக மகிழ்ச்சி உடையவராக இருக்க முடிவதில்லை. பலவீனம் காரணமாக மாயாவின் தடைகளுக்கு வசமாகி மற்றும் மாயாவின் அடிமையாகி விடுகிறார்கள். இப்படி இருப்பதனால் மாயாவுக்குள்ள அடிமையாகி விடுகின்றோம். கூடவே மற்ற ஆத்மாக்களை சம்பன்னமாக பார்த்து இவர்கள் சோர்வடைந்து விடுகிறார்கள். ஞான பொக்கிசத்தை சேமிப்பது, நேரத்தின் உயர்ந்த பொக்கிசத்தை சேமிப்பது, அல்லது ஸ்தூல பொக்கிசத்தை ஒன்றிலிருந்து லட்சக்கணக்கான மடங்காக ஆக்குவது, அதாவது சேமிப்பது. அப்படி இந்த அனைத்து பொக்கிசங்களை சேமிப்பதற்கான முக்கியமான வழி சுத்தமான, அதாவது தூய்மையான புத்தி மற்றும் உண்மையான உள்ளம் ஆகும். தூய்மையான புத்திக்கான ஆதாரம் புத்தி மூலமாக தந்தையை தெரிந்து புத்தியையும் தந்தையின் எதிரில் சமர்ப்பணம் செய்வது. சமர்ப்பணம் செய்வது என்றால் என்னுடையது என்பதை அகற்றுவது. சமர்ப்பணம் செய்வது என்றால் என்னுடையது என்பதை அகற்றுவது. என்னுடையது பாபா மட்டுமே, என்னுடையவர் பாபா மட்டுமே. அந்த மாதிரி புத்தியை சமர்ப்பணம் செய்திருக்கின்றீர்களா? சூத்திரத்தன்மையின் புத்தியை சமர்ப்பணம் செய்வது என்றால் கொடுப்பது. அப்படி கொடுப்பதின் கூடவே தெய்வீக புத்தியை அடைவது. கொடுப்பதுதான் அடைவதாகும். எப்படி வியாபாரம் செய்கிறார்கள் என்றால், கொடுக்கிறார்கள், பிறகு பெறுகிறார்கள் இல்லையா? பணம் கொடுப்பது பொருளை பெறுவது, அதே போல் இங்கேயும் கொடுப்பதுதான் பெறுவதாகும். முதலில் அனைத்தையும் கொடுப்பது எப்படி? நல்லெண்ணம் மூலமாக, நல்ல நல்ல எண்ணங்களை உருவாக்கி நல்ல எண்ணம் மூலமாக. தந்தையினுடையது என்னுடையது அல்ல, அனைத்தும் தந்தையினுடையது, என்னுடையவர் பாபா மட்டுமே. என்னுடையது என்ற உரிமையை விடுவது, இதைத்தான் சமர்ப்பணம் என்று கூறுவது.
இதேதான் பற்றுதலை வென்ற நிலை என்று கூறுவது. நினைவு சொருபமாக இல்லாத காரணத்தினால் மற்றும் வீணான எண்ணம் இருக்கும் காரணத்தினால் சோர்வுடையவர்கள் மற்றும் அடிமையானவர் ஆகும் காரணத்தினால் என்னுடையவர் என்பதிலிருந்து பற்றுதலை வென்றவர் ஆகுவதில்லை. என்னுடையது என்பதின் விஸ்தாரம் மிக அதிகம் இருக்கிறது. முழு நாளும் பக்தாதாவும் அனைத்து குழந்தைகளையும் விளையாட்டை விசேஷமாக கொடுக்கும் விஷயத்தில் செய்யும் சாதுரியத்தின் விளையாட்டை பார்த்து கொண்டே இருக்கின்றார். இந்த நேரம் கொடுப்ப, பின்பு அடுத்த நேரம் திருப்பி எடுத்துக்கொள்வர். ஒவ்வொரு குழந்தைகளும் விளையாடுகின்ற விளையாட்டை அப்பா பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நேரம் நாங்கள் ஓம் சரி அப்பா அன்றைக்கு முரளியில் சொன்னதுபடி நடப்பம் என்றிருப்பம். பிறகு அடுத்த நேரம் என்ன செய்கிறோம், மாறிவிடுகின்றோம். அதை அப்பா அழகாக எடுத்து சொல்கிறேன். இந்த நேரம் வாய் மூலம் ஏதும் என்னுடையது அல்ல என்று கூறுவார்கள். இதெல்லாம் அப்பாவினுடையது தான், எல்லாம் அப்பாவினுடைய நாது, நான் நம்பிக்கை பொறுப்பாளராக இருக்கிறேன். இவ்வாறாகத்தான் நாங்கள் அனைவரும் கதைப்போம். ஆனால் மனதில் அந்த உரிமையை வைத்து கொண்டிருப்ப, உரிமையென்றால் பற்றுதல். பற்று சில நேரம் செயல் மூலம் கொடுத்து பின்பு வார்த்தை மூலம் திருப்பி எடுத்து விடுகிறார்கள். புதியதின் கூடவே பழையதையும் தன்னிடம் வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள் என்ற இந்த சாதுரியத்தை செய்கிறார்கள். நான் பொறுப்பாளராக இருக்கிறேன் என்று கூறுகிறார்கள். ஆனால் நடைமுறையில் குடும்பஸ்தனாக இருக்கிறார்கள். அப்படி வீணான எண்ணத்தை அகற்றுவதற்கான ஆதாரம் குடும்பஸ்தன் என்ற உணர்வை அகற்றுவதாகும். அவர் குமாரியானாலும் அல்லது குமாரனானாலும் என்னுடைய சுபாவம், என்னுடைய சமஸ்காரம், என்னுடைய புத்தி என்ற இவை குடும்பஸ்தனின் விஸ்தாரமாகும். யார் சமர்ப்பணமாகிவிட்டாரோ அவருக்கு எது தந்தையின் சுபாவமோ அதுதான் அவருடைய சுபாவம். எது தந்தையின் சமஸ்காரமோ அதுதான் அவருடைய சமஸ்காரமாக இருக்க வேண்டும். எப்படி தந்தையிடம் தெய்வீக புத்தி இருக்கின்றதோ அதேபோல் உங்களுடைய புத்தியும் இருக்க வேண்டும். அப்படி தெய்வீக புத்தியில் நினைவிருக்கவில்லை என்ற இது இருக்கவே முடியாது. ஒரு மணி நேரத்துக்கு உங்களுடைய மனநிலையை சோதனை செய்தீர்கள் என்றால் அப்பொழுது உங்களுடைய எண்ணங்களின் ஆதாரமாக ஏதாவது என்னுடையது என்பதாகத்தான் இருக்கும். என்னுடையது என்பதன் அடையாளம் பற்றுதல் என்று கூறியிருந்தோம். பற்றுதலின் பல நிலைகள் இருக்கின்றன. ஒன்று சூட்சும பற்றுதல். அதை சூட்சும ஆத்மீக நிலையில் நிலைத்திருந்துதான் தெரிந்து கொள்ள முடியும். இன்னொன்று ஸ்தூல ரூபத்தின் பற்றுதல். அதை சுலபமாக தெரிந்து கொள்ள முடியும். சூட்சும பற்றுதலுக்கு மிகுந்த விஸ்தாரம் இருக்கின்றது. பற்றுதல் அன்றி புத்தியின் ஈர்ப்பு அங்கு வரை செல்ல முடியாது மற்றும் புத்தியின் அடிபணிதல் அங்கு வரை செல்ல முடியாது. அப்படி அடிமையாகுதல் பற்றுதலின் காரணமாகத்தான் ஆனது. அது எண்ணத்தில் இருந்தாலும் வார்த்தைகளில் இருந்தாலும் காரியத்தில் இருந்தாலும் உறவில் இருந்தாலும் நெருக்கத்தில் இருந்தாலும் விரும்பாவிட்டால் கூட அதற்காக அவசியம் நேரம் ஈடுபடுத்தப்படும். இந்த காரணத்தினால் வீணான எண்ணத்தின் மூல காரணம் பற்றுதல் ஆகும். இதை சோதனை செய்யுங்கள். எந்த விஷயங்களை நீங்கள் விரும்பவில்லையோ அதுவும் வீணான எண்ணங்களின் ரூபத்தில் தொந்தரவு செய்கிறது. இதற்கான காரணம் கூட பழைய சுபாவம், சமஸ்காரங்களில் என்னுடையதென்பது இருப்பதாகும். எதுவரை என்னுடைய சுபாவம், என்னுடைய சமஸ்காரம் என்றிருக்கின்றதோ அது அவசியம் இருக்கும். எப்படி என்னுடைய படைப்பு படைப்பவரை இழுக்கிறது, அதேபோல்
என்னுடைய சுபாவம் சமஸ்காரம் என்ற படைப்பு ஆத்மா படைப்பவரை தென்பக்கம் இழுக்கும். இது என்னுடையதல்ல, இது சூத்திரத்தன்மையின் சமஸ்காரமாகும். சூத்திரத்தன்மையின் சமஸ்காரத்தை என்னுடையதென்று கூறுவது பெரிய பாவமாகும், திருட்டுமாகும் என்றால் ஏமாற்றுதல் ஆகிறது. சூத்திரர்களின் பொருளை ஒருவேளை பிராமணர் திருகுகிறார் என்றால், அதாவது என்னுடையதென்று கூறுகிறார் என்றால், இது மிகப்பெரிய பாவமாகும். மேலும் பாபா, இவை அனைத்தும் உங்களுடையது என்று அப்படி கூறிவிட்டு பிறகு என்னுடையது என்று கூறுவது ஏமாற்றுவதாகும். மேலும் இந்த விதமாக பாவம் ஏற்படுவதனால் பாவங்களின் சுமை அதிகரித்து கொண்டே இருப்பதனால் புத்தி உயர்ந்த நிலையில் நிலைத்திருக்க முடிவதில்லை. இதன் காரணமாக வீணான எண்ணங்களின் தாழ்ந்த நிலையில் அடிக்கடி வர வேண்டியதாக இருக்கிறது. பிறகு என்ன செய்வது என்று கதறுகிறார்கள். வீணான எண்ணங்களுக்கு இன்னொரு காரணம், முழு நாளின் தினசரி நடவடிக்கையில் எண்ணம் சொல் செயலுக்காக தந்தை மூலமாக மரியாதை நிரம்பிய என்ன ஸ்ரீமத்திருக்கிறதோ அது ஏதாவது ரூபத்தில் மீறி நடப்பதாகும். கட்டளைப்படி நடப்பவரிலிருந்து கட்டளை மீறுபவராக ஆகிவிடுகிறீர்கள். மரியாதை கோட்டை எண்ணம் மூலமாக கூட ஒருவேளை தாண்டுகிறீர்கள் என்றால் வீணான எண்ணம் என்ற ராவணன் தாக்குதல் செய்ய முடியும். தந்தையின் ஸ்ரீமத்தின்படி நடப்பதுதான் நாங்கள் மரியாதை கோட்டுக்குள் இருப்பது. இப்போ நாங்கள் மரியாதை கோட்டை எண்ணம் மூலம் கூடி நாங்கள் தாண்டி செல்லக்கூடாது. அங்கே வீணான எண்ணம் வந்து தாக்குதல் செய்யும். யார்? ராவணன். எனவே எண்ணம் மூலமாக வார்த்தைகள் செயல் உறவு நெருக்கம் மூலமாக பிராமணர்களின் நியமங்கள் மற்றும் நெறிமுறைகளை மீறவில்லைத்தானே? இல்லையே என்று இந்த சோதனையை செய்யுங்கள். மீறவில்லைத்தானே? அவசியம் ஏதோ ஒரு நெறிமுறை விடுபட்டிருக்கிறது. அதனால்தான் புத்தியில் வீணான எண்ணம் கலந்து விடுகின்றது. இரண்டாவது காரணம் என்னவென்று புரிந்து கொண்டீர்களா? எனவே மிக நல்ல முறையில் சோதனை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வீணான எண்ணங்களிலிருந்து விடுபட முடியும். முழு நாளைக்கான தந்தை மூலமாக என்ன ஒரு சுத்தமான வாழ்க்கை கிடைத்திருக்கின்றதோ புத்திக்கான வாழ்க்கை சுத்த எண்ணத்தை செய்வது. புத்திக்கான வாழ்க்கை சுத்த எண்ணத்தை செய்வது. வார்த்தைகளுக்கான வாழ்க்கை என்னென்ன தந்தை மூலமாக கேட்டிருக்கின்றோமோ அதை கூறுவது. காரியத்தின் வாழ்க்கையாவது கர்மயோகியாகி ஒவ்வொரு காரியத்தையும் செய்வது. தாமரை மலருக்கு சமமாக விலகியவராக மற்றும் அன்பானவராகி இருப்பது. உயர்ந்த காரியம் மூலமாக தந்தையின் உயர்ந்த காரியங்களை வெளிப்படுத்துவது மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் சரித்திர ரூபத்தில் செய்வது. சாதுரியம் அல்ல, ஆனால் சரித்திரம், அதுவும் தெய்வீக சரித்திரமாக இருக்க வேண்டும். நெருக்கத்தின் வாழ்க்கையானது கருவியாகி அவர் நெருக்கத்தில் வருவது. மேலும் எப்பொழுதும் அனைவரின் தந்தையாக இருப்பவரின் நெருக்கத்தில் கொண்டு வருவது. அப்படி அந்த மாதிரி தூய்மையான வாழ்க்கையில் பிஸியாக இருப்பதினால் வீணான எண்ணங்களிலிருந்து துறவரம் ஆகிவிடும். அவர்கள் இல்லறத்தில் துறவரம் என்று கூறுகிறார்கள். தந்தை கூறுகிறார், தூய்மையான இல்லறத்திலிருந்து தான் துறவரமாக வேண்டும். குடும்பஸ்தன் வேறு ஆவார், அவரை
குடும்பஸ்தன் என்று கூற முடியாது. தூய்மையான இல்லறத்தை ட்ரஸ்டி என்று கூறுவோமே அன்றி குடும்பஸ்தன் என்று கூற மாட்டோம். அப்படி துறவரத்திற்கான ஆதாரம் தூய்மையான இல்லறம் என்று புரிந்து கொண்டீர்களா? நல்லது. துறவரத்திற்கான ஆதாரம் தூய்மையான இல்லறம். எப்பொழுதும் மரியாதா புருஷோத்தமராகி அனைத்து பொக்கிசங்களையும் பயனுள்ளதாக ஆக்கக்கூடிய, வெற்றியடையும் வீணானதை பயனுள்ளதாக மாற்ற செய்யக்கூடிய அந்த மாதிரி தந்தையின் கட்டளைப்படி நடக்கும், எப்பொழுதும் ஸ்ரீமத்படி நடக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளாகிய எங்களுடைய நமஸ்காரங்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவதந்தை எங்களுடைய சிரத்தின் மேல் தனது கரத்தை வைத்து ஆசீர்வாதம் செய்கின்றார். தந்தை கூறுகின்றார், பலவீனமான எண்ணங்களின் வலையை அகற்றி புற ஆதிக்கத்தின் பந்தனத்திலிருந்து விடுபடக்கூடிய சுதந்திர ஆத்மா ஆகிவீர்களாக. பலவீனமான எண்ணங்கள் எட்டி எட்டி எங்களுக்கு பார்க்கும். அப்படி பலவீனமான எண்ணங்களின் அந்த சுவடு கூடி இல்லாமல் அதை நாங்கள் அகற்றி மற்றவர்களுடைய ஆதிக்கத்தில் நாங்கள் விழப்பாக்கின்றோம். அவற்றிலிருந்தும் நாங்கள் எங்களை விலத்தி கொள்ள வேண்டும். அந்த பந்தனங்களில் இருந்தும் நாங்கள் விலக வேண்டும். விலகி நாங்கள் ஒரு சுதந்திரமான ஆத்மாவாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருங்கள் என்று சொல்லி அப்பா எங்களை ஆசீர்வதிக்கின்றார். தந்தை அதை அழகாக விளங்கப்படுத்துகின்றார். பிற ஆதிக்கத்தின் பந்தனம் தன்னுடைய மனதின் வீணான பலவீனமான எண்ணங்களின் வலையாகும். பிற ஆதிக்கத்தின் பந்தனம் தன்னுடைய மனதின் வீணான பலவீனமான எண்ணங்களின் வலையாகும். இந்த வலை கேள்வியின் ரூபத்தில் இருக்கும். எப்பொழுது என்னவாகும் என்று தெரியவில்லை, அந்த மாதிரி ஆகிவிடாதே என்ற கேள்வி எழுகிறது என்றால் அது வலை ஆகிவிடுகிறது. ஆனால் சங்கமய பிராமணர்களுக்கு என்ன ஆகுமோ, அது நன்மை நிரம்பியதாகவே இருக்கும், உயர்ந்த மற்றும் நல்லதிலும் நல்லதாகவே இருக்கும் என்ற ஒரே ஒரு சக்திசாலியான எண்ணம் இருக்க வேண்டும். இந்த சக்திசாலியான எண்ணத்தினால் வலையை அகற்றி விட்டீர்கள் என்றால் பந்தனத்திலிருந்து விடுபட்ட சுதந்திர ஆத்மா ஆகிவிடுவீர்கள். எப்பொழுதும் எங்களுக்கு திடமான நம்பிக்கையான உறுதியான எண்ணம் இருக்க வேண்டும். எல்லாம் நன்மைக்கே, நல்லதுதான் எங்களுக்கு நடக்கும். அந்த எண்ணம் சக்திசாலியான எண்ணமாக இருக்கும் பொழுது நாங்கள் பந்தனத்திலிருந்து விடுபட்டு சுதந்திரமான ஆத்மாவாக இருக்க முடியும். சுலோகத்தில் தந்தை கூறுகின்றார், யோகஸ்வரூப ஆத்மாவின் நடைமுறை சுரூபம் பணிவு மற்றும் பயமற்ற நிலையாகும். யோகி ஆத்மா யோகஸ்வரூபத்தில் இருப்பவர்கள் என்று சொன்னால் பணிவு மற்றும் பயமற்ற நிலை. ஓம் சாந்தி.
பாட்டிகளுடன் சக்திகள் தன்னுடைய சிறப்புகளை காண்பிப்பார்கள். பாண்டவர்கள் அதற்கு துணை புரிவார்கள். சக்திகளை முன்னுக்கு வைப்பதென்றால் சுயம் அவரே முன்னுக்கு இருப்பது. அவர்களை முன்னுக்கு வைப்பதினால் உங்களுடைய பெயர் பிரசித்தியாகிவிடும். யார் தியாகம் செய்கிறாரோ அதன் பாக்கியம் தானாகவே சேமிப்பாகி விடுகிறது. சக்திகள் ஆயுதம் தரித்தவராக இருக்கிறீர்களா? ஆயுதங்களினால் களைப்படைந்து விடவில்லையே. ஆயுதம் தரித்த சக்திகளுக்குத்தான் பூஜை நடக்கின்றது. அப்படியானால் நீங்கள் அனைவரும் பூஜைக்குரியவர்களா? பூஜைக்குரியவர் என்றால் ஆயுதம் தரித்தவர். ஒருவேளை ஏதாவது நேரத்தில் ஆயுதத்தை விட்டு விட்டீர்கள் என்றால் அந்த நேரம் பூஜைக்குரியவர் அல்ல. சக்தி சுரூபம் இல்லை என்றால் பலவீனமானவராக இருக்கிறீர்கள். பலவீனமானவருக்கு பூஜை நடப்பதில்லை. பூஜைக்குரியவர் என்றால் எப்பொழுதும் பூஜைக்குரியவர். சில நேரம் பூஜைக்குரியவர், சில நேரம் பலவீனமானவர் என்று அப்படி அல்ல. அப்படியானால் ஆயுதங்கள் எப்பொழுதும் உடன் இருக்கின்றனவா? எப்பொழுது தன்னை குடும்பஸ்தன் என்று நினைக்கின்றீர்களோ அப்பொழுது குடும்பஸ்தனின் வேலை இருக்கிறது. குடும்பஸ்தன் ஆவது என்றால் வேலையில் மாட்டிக்கொள்வது, ட்ரஸ்ட் என்றால் விடுபடுவது. எனவே நான் பூஜைக்குரியவன் என்ற நினைவை எப்பொழுதுமே வையுங்கள். பூஜிக்க தகுதி வாய்ந்த ஆத்மா மூர்த்தி சொரூபம். மூர்த்தி சொரூபம் எங்களுடைய ஜட விக்கிரகங்களுக்கு பக்தர்கள் என்ன செய்கின்றார்கள்? விரதங்கள் அனுஷ்டிக்கின்றார்கள், ஆராதனை செய்கின்றார்கள், அபிஷேகம் செய்கின்றார்கள், எங்களை ஆவாகானம் செய்து வரவழைக்கின்றார்கள். எங்களுடைய உருகண பார்வை தங்களுடைய கண்களில் படாதா என்று ஏங்கி தவிக்கின்றார். எங்களுடைய உருகண பார்வைக்காக அவர்கள் துடிதுடிக்கின்றார். எங்களுடைய வரவுக்காக காத்திருக்கின்றார்கள் ஆயிரம் ஆயிரம் பக்தர்கள். அதனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பூஜைக்குரியவர்களாக, பூஜிக்க தகுதி வாய்ந்த மூர்த்தி சொரூபமாக இருந்து அவர்களுக்கு எங்களுடைய கண்களிலும் நெற்றியிலும் இருந்து சக்தி நிறைந்த தெய்வீக திருஷ்டியை வழங்கி கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பூஜைக்குரியவனாக நான் இருக்கின்றேனா? எல்லோரும் எங்களை சோதித்து பார்ப்போம். அடுத்ததாக சொல்லுகின்றார், எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏதாவது வந்தாலும் அதில் வெற்றி அடைவதன் காரணமாக திருப்தியாக இருக்கிறார்கள். எப்பொழுதாவது குழந்தைகள் ஆகியோர் மேல் கோபப்படுவதில்லையே? குழந்தைகளின் மேல் கோபப்படுகின்றீர்களா? கோபப்படுவதில்லைத்தானே? குழந்தைகள் என்று கூறுகிறீர்கள். குழந்தைகள் என்றால் ஒன்றும் அறியாதவர்கள். குழந்தைகள் என்றால் சஞ்சலமானவர்கள். இருப்பதே சஞ்சல சுபாவம் மற்றும் ஒன்றும் அறியாதவர்கள் என்றால் அவர்கள் மேல் ஏன் கோபப்படுகிறீர்கள்? இவர்கள் கலியுக குழந்தைகள், கீழான குணங்களோடு பிறந்தவர்கள் என்று எப்பொழுது இந்த ரகசியத்தை தெரிந்திருக்கிறீர்கள் என்றால் அவசியம் அவர்கள் குழப்பம் செய்பவர்களாக இருப்பார்கள். எப்படி மண்ணோ அப்படித்தான் பானையும் உருவாகும். மண் சூடாக இருக்கிறது என்றால் தண்ணீர் குளுமையாக இருக்க வேண்டும் என்றால் எப்படி இருக்க முடியும்? எனவே கோபப்படுவது என்றால் ஞானம் நிறைந்தவராக இல்லை. கோபப்படுவதென்றால் ஞானம் நிறைந்தவராக இல்லை. ரகசியத்தை தெரிந்திருக்கவில்லை. ஒருவேளை யோக சுரூபமானவராகி அவர்களுக்கு அறிவுரைகளை கூறினீர்கள் என்றால் அவர்கள் மாறிவிடுவார்கள். கோபப்படாதீர்கள். நாங்கள் எங்களை பார்ப்போம். நாங்கள் எங்களுடைய பௌதீக உலகத்தில் இருந்தாலும் தாமரை மலரை போல இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் எங்களுக்கு அடிக்கடி கோபம் வராவிட்டாலும் சில சந்தர்ப்பங்களில் கோபம் வருகின்றதா என்று எங்களை நாங்களே நன்றாக சோதனை செய்து பார்ப்போம்.
முழு நாளும் எண்ணம், சொல் மற்றும் செயல், தந்தையின் நினைவு மற்றும் சேவையிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கிறதா? ஒவ்வொரு எண்ணத்திலும் தந்தையின் நினைவு மற்றும் சேவை இருக்க வேண்டும். அதுபோலவே ஒவ்வொரு வார்த்தை மூலமாக தந்தையின் நினைவை ஊட்ட வேண்டும். அல்லது கொடுக்கப்பட்ட பொக்கிசத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். காரியம் மூலமாகவும் தந்தையின் சரித்திரங்களை நிரூபிக்க வேண்டும். எங்களுடைய செயல்கள் மூலம் தந்தையுடைய சரித்திரத்தை நிரூபிக்க வேண்டும். அப்படி எப்பொழுதும் நினைவு மற்றும் சேவையிலே இருக்கின்றீர்களா? ஒருவேளை நினைவு மற்றும் சேவை இந்த இரண்டிலும் எப்பொழுதும் பிஸியாக இருந்தீர்கள் என்றால் மாயா வர முடியுமா? வரவே வராது. ஒருவேளை நினைவு மற்றும் சேவையை மறக்கிறீர்கள் என்றால் மாயாவின் வாசலை திறந்து விடுகிறீர்கள். இந்த வாசலை திறக்காதீர்கள். நினைவு மறந்த நிலை என்றால் மாயாவின் கதவுகளை திறப்பது. நினைவு என்றால் உறுதியான பூட்டை போடுவது. நினைவு மற்றும் சேவையின் நினைவு இரட்டை பூட்டாகும். தந்தையின் நினைவு, சேவையின் நினைவு இரட்டை பூட்டாகும். இரட்டை பூட்டு போட்டீர்கள் என்றால் மாயா ஒரு பொழுதுமே வர முடியாது. ஒருவேளை நினைவு என்ற ஒரே ஒரு பூட்டு மட்டும் போட்டீர்கள், சேவை இல்லை என்றாலும் மாயா வந்துவிடும். பிராமண வாழ்க்கை இருப்பதே நினைவு மற்றும் சேவைக்காகத்தான். அப்படி வாழ்க்கையின் காரியத்தை யாராவது மறப்பார்களா என்ன? ஒருவேளை மறக்கிறீர்கள் என்றால் மாயாவிடம் ஏமாற்றம் அடைகிறீர்கள். ஏமாற்றம் அடைவதனால் துக்க உணர்வு வருகின்றது. எனவே கெட்டி பூட்டை எப்பொழுதும் போட்டு வையுங்கள். இதனால் எப்பொழுதும் பாதுகாப்பாக, மகிழ்ச்சியாக, திருப்தியாக இருப்பீர்கள். தண்ணி எப்பொழுதும் ஒவ்வொரு அடியையும் ஸ்ரீமத் படி எடுத்து வைக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மா என்று நினைக்கிறீர்களா? ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத் படி இருக்கிறதா? அல்லது மென்மத், அதாவது மனம் சொல்லும் வழியில் இருக்கிறதா? அதை தெரிந்து கொள்வது எப்படி என்று தெரிந்திருக்கிறீர்களா? பகுத்தறிவதற்கான வழி என்ன? ஒருவேளை ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத் படி இருக்கிறது என்றால் ஒரு பொழுதும் தன்னுடைய மனம் திருப்தி இல்லாமல் இருக்காது என்பதுதான் ஸ்ரீமத் மற்றும் மென்மத்தை பகுத்தறிவதற்கான வழியாகும். மனதில் எந்தவிதமான குழப்பமும் இருக்காது. மனதில் எந்தவிதமான குழப்பம் இல்லாமல், மனம் திருப்தி இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் நாங்கள் ஸ்ரீமத்தின்படி நடக்கின்றோம். அதாவது மனம் எப்பொழுதும் திருப்தியாக இருக்கும். மனதில் எந்த விதமான குழப்பமும் அங்கே இருக்காது. அப்படி இருந்தால் நாங்கள் ஸ்ரீமத்தின்படி நடக்கின்றோம். மனதில் எங்களுக்கே தெரியும், உள்ளுணர்வுக்குள்ளே ஏதாவது குழப்பம், யோசனைகள், இன்ன ஒரு கவலையான உணர்வு வருகின்றதே. இவ்வாறாக ஒரு சஞ்சலப்பட்டு கொண்டு இருந்தால் அங்கே நாங்கள் ஸ்ரீமத்படி நடக்கவில்லை. ஆக அழகாக எடுத்து சொல்லியிருக்கின்ற நாங்கள் எங்களுடைய மனம் எப்பொழுதுமே திருப்தியாக இருக்கிறதா என்று பார்ப்போம். அப்ப திருப்தியாக இருந்தால் கட்டாயம் நான் ஸ்ரீமத்தின்படிதான் நடக்கின்றேன். இயல்பாகவே ஸ்ரீமத்படி நடப்பதினால் இயற்கையான மகிழ்ச்சி இருக்கும். எப்படி ஏதாவது நல்ல காரியம் செய்யப்படுகிறது என்றால் அதற்கான மகிழ்ச்சி உள்மனதில் இயல்பாக இருக்கும். நான் இன்னொரு நல்ல காரியம் செய்ய போகின்றேன். மனதில் எப்பவும் மகிழ்ச்சி இருக்கும். முகத்தில் நல்ல புன்னகை இருக்கும். எங்களுடைய செயல்கள் எல்லாம் உயர்ந்ததாகவும் இனிமையானதாகவும் நாங்கள் அன்றைய நாள் முழுக்க இருப்போம். எங்களுக்கே தெரியுமா, நல்லா இருக்கிற நான் என்றைக்கண்டு. ஏன் அங்கே நான் என்ன ஸ்ரீமத் படி நடக்கின்றேன்? தீய காரியம் செய்யப்படுகிறது என்றால் வெளியே வார்த்தைகளினால் கூறாவிட்டாலும் உள்ளே மனதில் உறுத்தும். மனம் சொல்லும் வழியில் நடப்பவர்களின் மனதில் குழப்பம் இருக்கும். மனம் உள்மனதுக்குள்ள உறுத்தி கொண்டே இருக்கு.
நான் இதை செய்ய போறேன், என்ன நடக்க போதோ, ஒரு பயம் இருக்கு. வார்த்தைகளால வெளியே சொல்ல மாட்டார்கள், ஆனா மனம் அங்க உறுத்தி கொண்டே இருக்கும். அவர்களுக்கு நிம்மதி இருக்காது, பயம் இருக்கு. அப்ப அங்க என்ன, அவர்கள் எப்படி நடக்கின்றார்கள்? மனதின் வழி செல்கின்றார்கள். அதான் என்ன, மென்மத். அப்ப ஸ்ரீமத் படி நடப்பவர்கள் எப்பொழுதும் சதா லேசாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள். இதன் மூலம் நான் ஸ்ரீமத் படி நடக்கின்றேனா அல்லது மனம் சொல்லும் வழி நடக்கின்றேனா என்று தெரிந்து கொள்ள முடியும். இதுதான் தேர்மாமீட்டர் ஆகும். அப்ப இப்பொழுது உங்களுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது, நான் ஸ்ரீமத் படி நடக்கின்றேனா அல்லது மன்மத், என்னுடைய மனதின் வழி நடக்கின்றேனா என்று நன்றாக எங்களை நாங்களே அளவுகோல் எடுத்து பார்க்கக்கூடிய தேர்மாமீட்டரை தந்து எங்களுக்கு தந்துவிட்டேன். அப்ப நாங்கள் எங்களை நன்றாக அந்த தேர்மாமீட்டரால அளந்து பார்ப்போம். எப்பொழுதெல்லாம் மனதில் குழப்பம் ஏற்படுகிறது, மகிழ்ச்சியின் சதவிகிதம் குறைகிறது என்றால் அவசியம் ஏதோ ஸ்ரீமத்தை மீறியிருக்கிறீர்கள் என்பதாகும். இதை நன்றாக சோதனை செய்யுங்கள். எப்பொழுதும் சோதனை செய்வது மற்றும் மாற்றம் செய்வது இருக்க வேண்டும். நன்றாக நாங்கள் எங்களையே திருப்பி திருப்பி சோதித்து பார்த்து, ஓ ஓ நான் இப்படி இதை செய்துட்டேன், அதனால்தான் எனக்கு ஏதோ ஒரு விதமாக மனதில் ஒரு உறுத்தல் ஒன்று ஏற்படுகிறது, நான் என்ன பிளவுட்டேனான் என்று நன்றாக என்னை சோதனை செய்து தந்தையின் வழிப்படி நடக்க வேண்டும், தந்தையின் நினைவில் நடக்க வேண்டும். அப்பொழுது நாங்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருப்போம், லேசாக இருப்போம். சோதிப்பதற்கான அர்த்தமே மாற்றம் செய்வதாகத்தான். நாங்கள் எங்களை சோதிச்சு பார்க்கறதுக்கு என்ன காரணம், எங்களுக்குள்ள நாங்கள் மாற்றம் செய்யணும். ஓ நான் இதை இப்படி செய்துட்டேன், அப்ப இது போல இது நான் எந்த வழிப்படி நடந்துட்டேன், அப்படி நடக்கலாமா? இல்லை, நான் மனதின் வழி நடக்கக்கூடாது, உயர்ந்த தந்தையின் உயர்ந்த வழிகாட்டலான ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். இவ்வாறாக நான் சோதித்து பார்த்து மாற்றம் செய்யும் பொழுது அங்கே மகிழ்ச்சி தான் இருக்கும். சோதனை மற்றும் மாற்றம் இந்த இரண்டின் சக்திகளுமே வேண்டும். ஒருவேளை இரண்டிலிருந்து ஒன்றின் குறை இருக்கிறது என்றாலும் திருப்தியாக இருக்க முடியாது, தானும் திருப்தியாக இருக்க முடியாது, மேலும் மற்றவர்களையும் திருப்தி செய்ய முடியாது. எப்பொழுது சகித்து கொள்ளும் சக்தி இருக்குமோ அப்பொழுதுதான் மாற்றம் செய்யும் சக்தி வரும். புத்தியின் தொடர்பு தெளிவாக இருப்பதினால் பகுத்தறியும் சக்தி வரும். நல்லது, புத்தியின் தொடர்பு தெளிவாக இருப்பதினால் பகுத்தறியும் சக்தி வரும். அப்ப நன்றாக இப்ப எங்களுக்கு விளங்கிவிட்டது. அன்பு தந்தை, உயர்ந்த தந்தை, எங்களுக்கு எப்படி நாங்கள் ஸ்ரீமத் படி நடக்கின்றோமா அல்லது மன்மத் படி நடக்கின்றோமா என்று எங்களை நாங்களே பரிசோதனை செய்து பார்க்கின்ற கருவி தேர்மாமீட்டரை தந்துவிட்டார். அதனால இனி நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை நன்றாக பரிசோதனை செய்து மாற்றத்தை எங்களுக்குள்ள கொண்டு வர வேண்டும். என்னுடைய சுயமாற்றம், இந்த உலக மாற்றம். ஓம் சாந்தி. சிறிய வர்ணனையோடு முரளியை முடித்துக் கொள்வோம். அனைவரும் நன்றாக அனுபவம் செய்வோமாக. ஓம் சாந்தி. நான் ஒளிப்புள்ளி வடிவான ஆத்மா பரமொளியின் கீழே அமர்ந்துள்ளேன். என்னுடையது என்னுடையது இதுவெல்லாம் இருக்கின்றதோ அனைத்தையும் உன்னுடையது பாபா என்று ஒப்படைத்துவிட்டு நான் வீண் எண்ணங்களற்ற நிலையில் பரமொளியின் சக்தி வாய்ந்த செம்பொன் நிறமான ஒளி கிரணங்களுக்கு கீழே அமர்ந்திருக்கின்றேன். நான் பிரகாச சுரூபமான ஆத்மா. என் சுயமெல்லாம் உயர்ந்த சிவதந்தை என்னுடையவராகிவிட்டார். நான்
அவருடையவர் ஆகிவிட்டே. ஆகா பாபா, நான் என் அன்பு தந்தையின் பாக்கியசாலி குழந்தை. உலகில் மிகவும் அதிர்ஷ்டசாலி நானேதான். ஒவ்வொரு சுழற்சியிலும் வெற்றி பெற்று கொண்டே இருக்கின்றேன். வெற்றி என்பது என் பிறப்புரிமையாகும். நான் சிவபாபாவின் வலிமையான சக்திசாலியான முயற்சி செய்யும் ஆத்மாவாக இருக்கின்றேன். என் வெற்றி நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணங்களோடு என் புத்தியை நான் தொடர்ந்து வைத்திருக்கின்றேன். எந்த விதமான பலவீனமான எண்ணங்கள் சிறிதளவு கூட என் மனதினுள் புகுந்து விடாத வண்ணம் நான் என்னை பாதுகாத்து கொள்கின்றேன். உயர்ந்த சிவதந்தை தானே துணையாகவும் துணையாகவும் இருக்கின்றார். அவர் துணையாக இருக்கும் குழந்தைகள் என்றால் அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு போதை, எவ்வளவு மகிழ்ச்சி! ஆகா பாபா, அதிக போதை, அதிக நம்பிக்கை, அதிக மகிழ்ச்சி! இந்த ஆனந்தத்தோடு குழந்தைகளாகிய நாங்கள் சிவபாபாவோடு நடனமாடுகின்றோம், பாட்டு பாடுகின்றோம். கடவுளே, அது நீ வந்த நேரம்.